ஒன் இயருக்கு முன்னாடி என்னோடய ஒன் ப்ளஸ் டேபுக்கு இந்த கேஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒன்று ஒன்று ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன் இயருக்கு அப்புறம் சரி இதை வந்து அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி ப்ளஸ் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். என்ன இந்த கேஸில் வந்து கேட்ட கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஹோல்டர் இருக்கான்னு கேட்டாங்க. நோ, பென்சில் ஹோல்டர் கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளோ ப்ரைஸும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து 580 ருபீஸ்க்கு சம்திங் வாங்கியிருந்தேன். ஒன் இயருக்கு அப்புறம் இது நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா செம்மையாக இருக்குது. பெயிண்ட்டெல்லாம் வருதான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக எங்கேயுமே பெயிண்ட், ஐ மீன் இந்த ஸ்கின் எங்கேயுமே விடலை. இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருக்குது, அதுவும் வந்து நான் ரஃப் யூஸ் பண்ணதுனால தான். ஒன் இயருக்கு அப்புறம் பார்த்தா நல்லாவே இருக்குது கேஸு. ஸோ இது லிங்க்கு கேட்டுட்ருக்கீங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து போட முடியல. ஸோ இது வந்து என்னென்னா, நீங்களே அமேசானில் ராபர்ஸ்ட்ரியன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த கேஸ் வரும். ஆனால் வந்து ஒன் ப்ளஸில் வந்து நிறைய டேப் இப்போ வந்துருச்சு. நான் வாங்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு டேபு. ஸோ அதனால் வாங்கிறது ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்க சைஸஸ் வேறு வேறு சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஒன் இயர்க்கு அப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஓகே கை ஸ்டார்ட், பை பை.